பானு மாமிஸ் கிச்சன்லேருந்து பானு மாமி. இன்றைக்கி நம்ம ஆடி பூரா ஸ்பெஷலாக அக்கார வடசல் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அக்கார வடசல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி, இந்த டம்ளரால் ஒரு டம்ளர், அதாவது இது 100 to 150 grams இருக்கும். அது அதுக்கப்புறமா பயத்தம்பருப்பு, இந்த கரண்டியால் ஒரு கரண்டி, அதே மாதிரி கடலைப்பருப்பு. இதை நல்ல ஸ்டவ் பற்ற வச்சு அதிகனமான இல்பச்சட்டியில் நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்துக்கணும். இந்த பச்சை வாசனை, பருப்பில் இருக்கிற பச்சை வாசனை போக நல்லா கொஞ்சம் வறுத்துக்கணும். பால் 1 liter பால் வேணும் இந்த டம்ளர் அரிசிக்கு. இந்த அரிசியை நல்லா வறுத்துட்டு, அரிசியும் பருப்பையும் வறுத்துட்டு களைஞ்சிட்டு குக்கரில் இந்த அரிசியை ஒரு பாத்திரத்தில் போட்டு இந்த பாலை ஊற்றி குக்கரில் ஒரு 5-6 sound நல்லா குழையிற அளவுக்கு விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா களைஞ்சி அரிசி பருப்பெல்லாம் நல்லா களைஞ்சி குக்கரில் தண்ணி விட்டு வச்சிட்டேன். இப்போ இதில் இந்த 1 liter பால் அதில் ஊற்றிடணும். அக்கார வடசலுக்கு பாலில் தான் வேக வைக்கணும் அரிசி பருப்பை. பருப்பும் அரிசியும் போட்டதுக்கப்புறம் பாலை ஊற்றிட்டு நல்லா ஒரு கலரி விட்டுட்டு குக்கருக்கு நல்லா ஒரு 6 sound தாராளமாக விடலாம். விட்டு நல்லா குழைய விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம பால் ஊற்றி வேக வச்சோம் இல்லையா, அரிசி பயத்தம்பருப்பு கடலைப்பருப்பு, இன்னும் கொஞ்சம் இதில் பால் ஊற்றி லூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பால்லே தான் இந்த அரிசியும் பருப்பும் வேக வைக்கணும். அதனால் இப்போ அந்த குக்கரில் வேக வச்சது வெறும் கனமான இந்த மாதிரி பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா சேர்ந்து வரணும். கால் கிலோ அரிசியும் பருப்பும் அப்படின்னும் போது இது வந்து 1/2 கிலோ வெல்லம். நல்ல ஸ்வீட் வேணும்னா 1/2 கிலோ போட்டுக்கலாம், இல்லைன்னா 400 கூட போட்டுக்கலாம். ஏன்னா பால் ஊற்றிருக்கிறதால பாலில் இருக்கிற ஸ்வீட் கொஞ்சம் இருக்கும். ஸோ ஸ்வீட் நிறைய வேணுன்றதா 1/2 கிலோ போட்டுக்கலாம், இல்லைன்னா 400 gram வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எடுத்து இதில் இதுக்கு வெல்லம் பாகு எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. எதுக்காக கரைச்சி வடிகட்டுறோம்னா மண் இருக்கும், மண் சின்ன சின்ன கல்லு ஏதாவது இருக்குன்ற பிரச்சனை தான் கரைச்சி வடிகட்டி பண்ணுறது. இப்போ வெல்லம் கரைசல் ஊற்றினது, பாலில் வெந்த அரிசி பருப்புக்கெல்லாம் நல்லா சேர்ந்து கெட்டியாக வந்துருக்கு. இது 1/2 மணி நேரம் ஆகிட்டு, இன்னொரு 10 to 15 minutes மொத்தத்தில் 1.5 hours ஆகும் இந்த அக்கார வடசல் செஞ்சு முடிக்கிறதுக்கு. இந்த கட்டத்தில் இதில் 2 spoons நெய், அக்கார வடசல்னாலே பாலும் நெய்யும் தான். நல்லா கலரணும். இதில் இன்னும் 1 spoon நெய் விட்டுட்டு நல்லா கலரிட்டு கீழே இறக்கி வச்சுட்டு ஏலக்காய் பொடி போட்டுட்டு வேறொரு இல்பச்சட்டி, கனமான இல்பச்சட்டியில் நல்லா 4 spoons நெய், கொஞ்சமாக குங்குமப்பூ, நெய் காஞ்சாச்சு, இப்போ அதில் முந்திரி,
முந்திரி நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம இதில் சுவையான அக்கார வடசல் தயார். சுவையான அக்கார வடசல் தயார்.